அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவில் உடனடி ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப் ரவை, கோதுமை ரவை இருந்தால் கோதுமை ரவையை எடுத்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட், ஒரு டீஸ்பூன் சீனி, தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். மொத்தம் 2 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் புளிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே பொங்கிடும். நல்லா கலந்துக்கலாம். தோசைக்கல் இல்லைன்னா ஆப்பச்சட்டியில் சுட்டு எடுத்துக்கலாம். இது உடனே வேணாலும் சுட்டு எடுத்துக்கலாம். 2-3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் பூ பூவாக வரும். இப்போ கோதுமை ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்னதாக அந்த மாதிரி கனமாகவும் சுட்டு எடுக்கலாம்.